Assalamu alaikum. Welcome to Saliha's Gallery. If you like this video, please share, subscribe, and don't forget to hit the bell icon. Hey everyone, இன்னைக்கு நான் ஒரு craft பண்ண போறேன். அது waste material வச்சு அதுக்கு தேவையான things என்னன்னா ஒரு கிளாஸ் பாட்டில், ஆக்சுவலி இது ஒரு சாஸ் பாட்டில். இது நான் வந்து நல்லா ஸ்டிக்கர்லாம் பீல் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட் சீட், இந்த டேட் சீட் வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி சன்லைட்டில் காய வைக்கணும். ஒரு நாள் நீங்கள் காய வைக்கலைன்னா சன்லைட்டில் அப்போ பூச்சி வந்துடும். சரி, இப்போ வாங்க எப்படி கிராஃப்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த பாட்டிலை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுவும் எப்படின்னா இந்த பெயிண்ட் பண்ணுவோம்ல, விண்டோ, கிரில் கேட், அந்த பெயிண்ட் வச்சு பண்ண போகிறேன். இந்த பாட்டில் வந்து சின்ன சைஸ். இது வந்து 27 ரூபீஸ். இது பெயிண்ட் பண்ணும்போது கையில் கொஞ்சம் ஒட்டிக்கும், அதனால நான் என் அம்மாவோட ஹெல்ப்பில் பண்ண போகிறேன். நான் சூஸ் பண்ண கலர் வந்து ப்ளூ கலர். நான் வந்து ஃபுல்லாக இந்த பாட்டில் அடித்ததுக்கப்புறம் காட்டுறேன். பாட்டிலை வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணி நல்லா சன்லைட்டில் ஒரு நாள் காய வச்சிட்டேன். இது நம்ம பாட்டில் வந்து நல்லா கிளாஸியாக இருக்கு பாருங்கள். இது இந்த டேட் சீட்லாம் எப்படி அடித்தேன்னா இந்த பியூர் மெட்டாலிக் கலர்ஸ் வச்சு தான் அடித்தேன். அதில் என்னெல்லாம் கலர் இருக்குது பாருங்கள், சில்வர் மெட்டாலிக், கோல்டன் மெட்டாலிக், அதுக்கப்புறம் ப்ரௌன் மெட்டாலிக். இங்கே பாருங்கள், நான் ஒன் சைடு மட்டும்தான் அடிச்சிருக்கேன், பின்னாடிலாம் அடிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு சர்க்கிள் கட் பண்ணியிருக்கேன். அதுவும் எதுலன்னா இந்த சோப்பு டப்பா அட்டை இருக்கும்ல, அதில் வந்து நல்லா ரெண்டு சர்க்கிள் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் இது எவ்வளோ திக்காக இருக்கு. இதே மாதிரி நான் ஒரு செமி சர்க்கிள் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி இதை பேஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டேட்ஸ் வந்து இந்த கார்போர்டில் எப்படி ஒட்ட போகிறேன்னா நான் வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். நீங்கள் இந்த ஃபெவி, உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லைன்னா நீங்கள் ஃபெவி பாண்ட் வச்சு கூட ஒட்டலாம். இது வந்து 20 ரூபீஸ். இப்போ நான் சும்மா தான் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக அவுட்டோர்லாம் க்ளூ போட்டு நான் ஒட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நான் க்ளூகன் வச்சு நல்லா ஒட்டிட்டேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் பிளெயினாக இருக்கு பாருங்கள். நான் வந்து இதில் க்ளூகனை வச்சு டாட் வைக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணலான்னு. இப்போ பாருங்கள் நான் இந்த ஃப்ளவரில் இந்த ஹாட் க்ளூ கன் வச்சு குட்டி குட்டியாக டாட் வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிளாக் கலர் அக்ரேலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிற உள்ள இந்த சென்டரில் நீங்கள் வந்து இந்த டேட்ஸில் படாமல் அடிங்க. சாரி, டேட் சீடில் படாமல் பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பெயிண்ட் பண்ண போகிறேன்.
நான் ஃபுல்லாத்தையும் கலர் பண்ணக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்க, நான் சென்டரில் ஃபுல்லாக பிளாக் கலர் அடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இந்த பாட்டிலில் ஒட்ட போகிற இந்த ஃப்ளவர் நான் செஞ்சது, அதுவும் ஹாட் க்ளூகன் வச்சு இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் ஃப்ளவர் அழகாக ஒட்டிட்டேன் இந்த பாட்டிலில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் இப்படி கூட ஷோகேஸில் வச்சுக்கலாம். இப்போ நான் எனக்கு இன்னும் டெக்கரேட் பண்ணணும்னு இருக்கு, அதனால நான் வந்து இந்த க்ரீன் கலர் உள்ள எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ நான் வந்து இது ஸ்டெம்ஸ் மாதிரி ஆக்க போகிறேன். இங்கே கனெக்ட் பண்ணி இந்த சென்டரில் இப்போ பாருங்க, நம்ம பாட்டில் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இங்கே ஒரு லீஃபு ஸ்டெம்மு எல்லாமே பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, இங்கே கூட ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, இங்கே ஒரு லீஃப். இப்போ நான் இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங்கோட எட்ஜஸ், இதில் வந்து நான் வந்து இந்த சாப் க்ரீன் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறேன். பாட்டில் இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்டெம்ஸ்க்கெலாம் சாப் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி இந்த பெயிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த லீவ்ஸில் கொஞ்சம் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த கேப் இருக்குல்ல, அதில் நீங்கள் கொஞ்சம் உள்ள சுற்றிக்கலாம். பாய் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.